LTTE அமைப்பு பெற்றுள்ள பாரிய தோல்வியாகும் என்று ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. A9 வீதியில் பயணித்த வாகனங்களிடமும் பொதுமக்களிடமும் LTTE அமைப்பு அன்றாடம் 8 மில்லியன் ரூபாவை கப்பமாக அறவிட்டுள்ளது. இது சம்பந்தமாக எமது விசேட செய்தியாளர் சமன்குமார ராமவிக்ரம தயார் செய்துள்ள அறிக்கை. யாழ்கண்டி ஏனை வீதியில் வவுனியாவின் ஓமந்தை சோதனை சாவடியை தாண்டி 500 மீட்டர் தூரத்திலிருந்து யாழ்ப்பாணம் ஓமாலை வரை எல்டிடிஇ தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்தது. 2002 சமாதான பேச்சுவார்த்தையை அடுத்து ஏனை வீதி மனிதாபிமான அடிப்படையில் திறக்கப்பட்டதாக எல்டிடிஇ பிரசாரம் செய்த போதிலும் உண்மையில் அது அவர்களுக்கான வருமான வழி ஒன்றாகவே அமைந்திருந்தது. இதனூடாக அவர்கள் கப்பம் அறவிட்டனர். பல கோடி ரூபாவை செலவிட்டு அரசாங்கம் ஏனை வீதியை மறுசீரமைத்த போதிலும் அதன் பயனை பொதுமக்கள் பெறவில்லை. LTTE இதன் மூலம் லாபம் ஈட்டியது. ஏனை வீதியூடாக பயணித்த பொதுமக்கள் மற்றும் வாகனங்களிடம் இருந்து LTTE ஒரு நாளும் சுமார் 8 மில்லியன் ரூபாவை கப்பமாக அறவிட்டது. கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளில் வாழ்ந்து வந்த மக்களிடமும் வர்த்தகர்களிடமும் இந்த கப்பம் அறவிடப்பட்டது. LTTE இவ்வாறு வியாபாரப் பொருட்களை கொண்டு செல்பவர்களிடம் கப்பம் அறவிட்டதனால் வடப்பகுதியில் அவற்றின் விலையும் அதிகரித்தது. பொதுமக்கள் அரசாங்க கட்டுப்பாட்டு பகுதிக்கு செல்லும் போது கப்பம் செலுத்த வேண்டியிருந்தது. அவசர சிகிச்சைகளுக்காக வருபவர்களிடமும் கப்பம் அறவிடப்பட்டது. எவ்வாறாயினும் இன்று அரசாங்கம் முன்னெடுத்துள்ள மனிதாபிமான நடவடிக்கைகள் காரணமாக LTTE அமைப்பு A9 வீதியை கைவிட்டு தப்பியோடியுள்ளது. இவர்கள் கப்பம் அறவிட்ட நிலையம் தீ வைத்து கொளுத்தப்பட்டுள்ளது.